வணக்கம், வெல்கம் டு யாலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுரைக்காய் அடை பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான இருந்தது பார்க்கலாம். இது இட்லி அரிசி, நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 6 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துடுங்க. ஒரு துண்டு சுரைக்காய் எடுத்துருக்கிறேன். 1 கப்புக்கு 1/2 கப்பு கடலை பருப்பு, 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கும்போது சுரைக்காய் வெட்டி விதைகளை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இதோடு போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சிங்க மாவு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், கொஞ்சம் காய், பொரிஞ்சிக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் முருங்கைக்கீரை வீட்டில் பச்சிடுறாங்க, அதையும் ரொம்ப உடனுங்கிற அவசியம் இல்லை. லேட்டாக வரணும். போயிருக்கும் மாவு கொட்டு இப்போ அடை ஊற்றிடுறேன். காஞ்சிட்டுங்க போடுது. ரெண்டு இடத்துல அப்படி என்ன இருக்கும் உள்ள நல்லா வேகும். சுரைக்காடை ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட இருக்குது. இது பொடி இட்லி பொடி வச்சுருக்கிறேன். இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.